ஹை எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போறது K9 மைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் வந்து பண்ண போறோம். வயர்லெஸ் K9 மைக். இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் போட்டது டபுள் மைக்கு ஒரு ரிசீவர் இருக்கக்கூடிய அந்த K9 மைக் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தேன். பட் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாத்துருவோம் உள்ள எப்படி இருக்கு, அந்த மைக்கை எப்படி யூஸ் பண்றது அப்படி சொல்லிட்டு, அந்த மைக் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பாத்துருவோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் இது போல எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சி ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, மேல இருக்கக்கூடிய கவர் ஓப்பன் பண்ணிட்டேன். கவர் வந்து கவர் பண்ணிருக்காங்க, உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த உள்ள இருக்கக்கூடிய பாக்ஸை வந்து கவர் போட்டு கவர் பண்ணிருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த கவர் ஒன்னும் அவ்வளவுதான் எடுத்தாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்ப பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணி பாத்துருவோம் எப்படி உள்ள மைக் இருக்குன்னு சொல்லிட்டு. மைக் எதனா டேமேஜ் இருக்கா இல்ல கரெக்டா இருக்கா சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிடுவோம். இதை வந்து உடைக்கணும் இந்த கவரை. ஓகே, நீங்க எப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்கை வெளியெடுக்கணும், பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி எடுத்து சொல்லிட்டு. ஓகே, இப்போ எடுத்தாச்சு. ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, இன்னொரு மைக்கும் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிசீவர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கான ரிசீவர். ரிசீவர்ன்றது உங்களுக்கு ரொம்பவே மெயின். ரிசீவர் எனக்கு மைக் ரெண்டு கொடுத்து ரெண்டு ரிசீவர் கொடுத்தா பரவாயில்லனு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மைக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து, ஓகே, இது ஐஃபோனை கனெக்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெட்டி மாதிரி. இந்த பெட்டிக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஓகே, பெட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை சார்ஜ் பண்ணுறதுக்காக சீட்டை கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நீங்கள் நார்மலாக மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த மண்டலை வந்து நீங்கள் சொருகி இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு புக்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மைக்கை பற்றி ஒரு யூசர் மேன் ஒரு கைடு மாதிரி வந்து பேசாமல் கொடுத்துருக்காங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு சரமாகவே இருக்கு. மைக்கை எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்டர்னல் மைக் எதுவுமே நான் ஒன்றும் கனெக்ட் பண்ணலை. இப்போ வந்து நான் மொபைல் மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதோட அவுட் புட் எப்படின்னு சொல்லி பாருங்க. நான் அதுக்கப்புறம் இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி அதோட அவுட் புட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து செக் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டிரான்ஸ்மீட்டர் வந்து இருக்கு, ரெண்டு மைக் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் கேபிள் இருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பின் வந்து கொடுத்துருக்காங்க அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, நமக்கு இது தேவையில்லை, நமக்கு இதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம இதாக இந்த மூணுத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவரை வந்து பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர். இப்போ நீங்கள் வந்து இது உங்களுடைய ஃபோனில் வந்து கனெக்ட் வந்து பண்ணணும். இது நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மைக் ஆன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ உங்களுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இண்டிகேட்டர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா வந்து இதில் ஒரு பின்னு சீட்டை பின்னு வந்து இதில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பின்னு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரிசீவரை சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த பின்னு வந்து கொடுக்கல. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து காலியாயிடும். அப்படி சார்ஜ் காலியான பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல போயிட்டு உங்களுடைய சீட்டை பின்னை கனெக்ட் பண்ணி ரெண்டு பின்னு நீங்கள் சொருவி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுடைய மொபைலில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல இந்த ரிசீவரை கனெக்ட் பண்ணிருக்கும் பொழுது நீங்க சார்ஜ் பண்றதுக்கு வேற பிளேஸ் இல்லாத காரணத்தினால நீங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பின்ன உங்களுடைய சி டைப் அந்த பின்ன இதுல நீங்க செருகி நீங்க வீடியோவும் ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ரிசீவரை சார்ஜ் பண்றதுக்காக இந்த சி டைப் இந்த பின்ன செருகுது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கல. ஓகே, இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரிசீவர் வழியாக உங்களுடைய அந்த கரண்ட் கேபிளை கனெக்ட் பண்ணி உங்களுடைய மொபைல சார்ஜ் பண்றதுக்காக தான் அந்த ரிசீவர்ல அந்த சி டைப் பின்னு செருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுடைய மொபைல சார்ஜ் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகே. இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பின்னாடி இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் மைக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். இந்த மைக்ரோஃபோன் பொறுத்தளவுக்கு சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னை வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி, அதாவது சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். இந்த பின்னை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிடும். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் இந்த பின்னை வச்சு கனெக்ட் பண்ணுறீங்க, சார்ஜ் ஏற்றுறீங்க அப்படின்னா இது வந்து ரெட் லைட் வந்து எரியும். நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ரெட் லைட் வந்து சார்ஜ் ஃபில் ஆகிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெட் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். ரெட் லைட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாலே இந்த மைக் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரிசீவரை வந்து உங்களுடைய மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் வந்து சி டைப் மொபைல் தான் வச்சிருப்பீங்க, அந்த மொபைலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலையில் இண்டிகேட்டர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ரெட் கலரில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண உடனே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நெக்ஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மைக் தான், அந்த மைக்கில் நீங்கள் சார்ஜ் போட்டு வச்சுக்கணும். சார்ஜ் போட்டு வச்சுட்ட பிறகு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்க, லாங் டைம் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் வந்து ஆன் ஆகிடும். ஓகே, இதை புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் அங்கே கனெக்டில் இருக்கும்பொழுது கிரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும். அதுவே நீங்கள் ரிசீவர் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்காய் எரியும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த வாய்ஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, நான் வந்து பாஸ் பண்ணணும், அந்த வீடியோவில் வாய்ஸை பாஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மைக்கில் இந்த பவர் பட்டன் இருப்பாங்க, ஜஸ்ட் ஒரே கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடும். அதாவது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் திரும்ப அப்படி ஸ்டாப் ஆகும்போது லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்காகி எரியும். ஒரு டைம் அந்த பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பிளிங்காகி எரியும், உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணி பாஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் திரும்ப ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த பட்டனை ஒரு தடவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது உங்களுடைய மைக்கில் எப்போ சார்ஜ் காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைட் வந்து இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்க்கு ஒரு தடவை மைக் அந்த சார்ஜ் காலியாகிற டைமில் 10 செகண்ட்க்கு ஒரு தடவை கிரீன் லைட்டும் ரெட் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டு விட்டு எரியும். அப்படி எரியும்போது உங்களுடைய மைக்கில் லோ பேட்டரி சார்ஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இது புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். கிரீன் அண்ட் ரெட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்காய் எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா லாங் டைமாக நீங்கள் வீடியோ எடுக்கும்போது. ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது இதில் வந்து. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து அட்டாச் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நான் இது வரைக்கும் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைலோட மைக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கனெக்ட் வந்து பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த ரிசீவரை. ரிசீவரை கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஸ்ட்ரீட்டாக வந்து அவுட்புட் காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த ரிசீவர் வந்து என்னுடைய ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசீவரை என்னுடைய ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கிரீன் லைட் வந்து எரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய வாய்ஸே வந்து வேற லெவலில் இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்திருக்கும், இப்போ வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக்கு இருக்கு. இந்த ரெண்டு மைக்குமே நான் வந்து இப்போ ஆன் பண்ண போறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கை நான் வந்து ஆல்வேஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை நான் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன், 3 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் வந்து ஆன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் வந்து எரியும். ஃபர்ஸ்ட் பிளிங்காக எரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். இந்த கிரீன் லைட் எரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு இந்த மைக் வந்து ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிளிங்காய் எரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ரிசீவர் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ரிசீவர் அங்கே ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த ரெட் லைட், அந்த இண்டிகேட்டர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர்ல எரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, அப்படி எரியல அப்படின்னா உங்களுடைய ரிசீவர் வந்து ஃபால்ட் ஆயிருக்கும். நீங்கள் வந்து அப்புறம் மாத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில மொபைலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரிசீவரை கனெக்ட் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கனெக்ட் ஆகும். சில மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகாது, உள்ள போயிட்டு ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மைக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லாங்கில் போய் போய் நான் செக் பண்ண போகிறேன். சொல் பண்ண ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஓகே, நீ பேசுறா, அவனே கால் பண்ணு, பேசுறா, என்ன ஒன்று பேசுறா, ஹலோன்றா. ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்ட் என்ன? ஹலோ, கேக்குதா? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கு, உங்க கேட்கணும்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் ரொம்பவே லாங்கா இருக்கு. நான் இன்னும் கூட கொஞ்சம் லாங்ல போறேன், பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து இப்போ மைக்கை வந்து கையில தான் வச்சிருக்கேன். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும், நான் தெரியறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓகே,
இப்போ நாய்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே நீங்க தான் அந்த ரிசல்ட்டை வந்து சொல்லணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்னுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்ல இருக்கு, நானும் வந்து ரொம்ப லாங்ல இருக்கேன். ஓகே, அந்த மைக்கும் நம்ம செக் பண்ணிடுவோம். இன்னொரு பையன் வச்சிருக்கேன் அந்த மைக்கை. பேசுறா பேசுறா. சரி, நீங்க லீவ் விட்டா என்ன பண்ணுவீங்க? வாமாரி எழுதணும், படிக்கணும், நான் எக்ஸாம் எக்ஸாம் எழுதணும். வீட்லயே எக்ஸாம் எழுதிங்களா? ஹோம் ஒர்க் எழுதி படிச்சு ஒரு மாசம் லீவ் விட்டுருவாங்களா? கன்ஃபார்மா? ஒரு மாசத்துல என்ன பண்ண போறீங்க? விளையாடணும். அப்புறம் படிக்கணும். ஊருக்கு போகணும். ஊருக்கு போகணுமா? யார பாக்க? ஜெயகிரிக்கு. உன் மரப்பு நான் சொல்லிச்சா? அப்படியா? ஓகே, மைக் டெஸ்ட் 1 2 3. ரெண்டு மைக்கும் செக் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாக்கலாம். இப்போ நீங்க இந்த மொபைல் சவுண்டுக்கும் இந்த மைக்கோட சவுண்டுக்கும் நீங்க வந்து பாப்பீங்க, அவுட் புட் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த மைக் என்ன மைக் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா K9 மைக்கு, ஒயர்லெஸ் மைக்கு. ஓகே, இது உங்க புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மைக்கை பத்தி நான் உங்களுக்கு டீடெயிலா சொல்லிட்டேன், இது எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை விட சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. வேற எதுனா இருந்தா எனக்கு வந்து கிழக்கு அம்மாவில சொல்லுங்க. ஓகே, இந்த சார்ஜ் டைம் எவ்வளவு நேரம் போடணும், இது எவ்வளவு நேரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் செக் பண்ணல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. சார்ஜ் ஆனா ஏறிட்ட பிறகு உங்களுக்கு ரெட் லைட் வந்து ஆஃப் ஆயிடும், அவ்வளவுதான் சார்ஜ் ஏறிச்சு அப்படின்னா. ஓகே, இதோட அவுட் புட் நீங்க வந்து நீங்க தான் சொல்லணும், எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து இந்த மைக் வந்து நீங்க பை பண்ணி வாங்கிக்கலாம், அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.